இதான் வைத்த வலிக்கெல்லாம் பல கால முன்னரங்களை முன்னறி உள்ளவங்களாம் இதுதான் விரும்பி வைத்த வலிக்கு வைத்தல போச்சுன்னா மண்ணு நினைச்சு சாப்பிட்றது போகிறது அதான் இந்த மூணு கண்ணு வழியா ஏறிடும் ஓகே ஸோ ஏறிடும் ஏறிடும் இது இப்போ எத்தனை சுற்று சுத்தினா பாருங்க இதுதான் பன்னீர் அந்த வெய்ய நேரத்தில் ஒரு 3.5 மாதம் 4 மாதம் உங்களுக்கு வெய்யா ஓடும் அதுதான் இப்போ எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி பாட்டிலேருந்து எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில் வந்தோன்னா எங்களுக்கு சோடா கம்மா ரொம்ப லாஸ் எங்களுக்கு சுத்தமாக வியாபாரமே இல்லை அதெல்லாம் ஜாஸ்மா 4-5 கடைக்கு சலக போட்டு திரும்பி எங்கிட்ட வெளி வேலைக்கு தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பேர் கணபதி எஸ் கணபதி நான் கம்பெனியில் ஒரு 5 வருஷமாக வேலை பார்த்தேன் வேலை பார்த்ததுக்கப்புறம் கம்பெனிலேருந்து நானும் என் ஃப்ரெண்டு எங்கிற தாஸுங்கிற பையன் எல்லாம் தனியாக ஆளுக்கு ஒரு பிராஞ்சு ஓப்பன் பண்ணோம் கம்பெனி வச்சு 20 வருஷம் ஆகுது இப்போ பிளாஸ்டிக் பாட்டில் வந்ததுலேருந்து தான் எங்களுக்கு எல்லாம் சுத்தமாக வியாபாரம் எல்லாம் போயிட்டு நான் ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 5 வருஷம் கம்பெனியில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு கம்பெனி எல்லாம் பிரிஞ்சோன்னே ஆள் தலை கம்பெனி சொந்தமாக வச்சோம் உப்பு சால்ட் எமிச்சம்பளம் போட்டு செஞ்சா இதான் வரும் ஆனா அந்த பாட்டு சோடாக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு பிளாஸ்டிக் பாட்டு சோடாவுக்கும் இது நீங்க தனியா குடிச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த சோடாவுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு எம்டி பாட்டில் சோடா பாட்டில் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா இது வந்து சோப்பு நுரை இந்த சோப்பு நுரையில் ஊற வைப்போம் ஊற வச்சு காமணி நேரம் கழித்து இதில் நல்ல தண்ணியில் நல்ல தண்ணியை விட்டு மாற்றி 3 வாட்டி பாட்டில் வடிகட்டுவோம் வடிகட்டி அதுக்கப்புறம் நாங்கள் கருப்பு ஊற்றணுமா சோடா ஊற்றணுமா அதெல்லாம் ஊற்றிட்டு இந்த மிஸ்தரில் ஏற்றுவோம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காருக்கையும் கழுவிடுவோம் காருக்கையும் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கழுவி தூசி ஈசி இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து செய்யணும் பிளாஸ்டிக் பாட்டிலோட இது கொஞ்சம் நல்லது சறுக்குது அதனால் இது இப்படி தான் செய்கிறது செஞ்சுட்டு இந்த சரக்கை இங்கே வச்சு இந்த பொண்ணில் வச்சு ஊற்றுவோம் பொண்ணில் வச்சு அழகாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெட்டல் வச்சு இந்த 3 பாட்டில் இது பன்னீர் இது வெள்ளை பாட்டில் சோடா பன்னீர் ஸ்டிக்கர் ஊட்டிடுவோம் இந்த டிபுள் சவுண்ட் பாட்டில் வந்து சோடா தான் பிடிக்கும் அது அந்த கம்பெனி சரக்கு பிடிக்க மாட்டோம் இது சின்ன பாட்டில் சோடா கடைக்கு போகிறதெல்லாம் நாங்கள் 6 வாரம் கூடுவோம் அது மேங்கோ இதில் மேங்கோ வரட்டி ஆரஞ்சு கருப்பு கோலாலாம் இருக்குது இது அப்படியே மிஸ்தரில் 3 பாட்டில் ஏற்றிட்டு இந்த அளவு கரெக்டாக பார்க்கணும் இந்த அளவு கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா கீழே தட்டிடுவோம் சோடாவுக்கு 50-60 சுத்து வரும் கோலா கருப்பு ஆரஞ்சு பன்னீர் அதுக்கெலாம் வந்து உப்பு சுத்து போதும் இது கேஸ் சிலிண்ட்ரு இதுலேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகி குரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் குரத்துலேருந்து சாவி இது இங்கே ஓப்பன் பண்ணால் சாவி இது ரிட்டர்ன் ஆயிடும் இது கேஸ் இது வழியாக வந்து இது 3 கண்ணு மாரி ஓட்டேன் அது வழியாக ஏறி தான் திரும்பி நாங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சாவி இப்படி ஓப்பன் பண்ணி இங்கே ஃபுல்லாக டைட் வைக்கணும் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாவி இப்படி திறந்தோம்னா கேஸ் ஏறும் அவ்வளோதான் இது பன்னீர் ஒரு 30 சுத்து 40 சுத்து போதும் சோடாவுக்கு தான் கேஸ் அதிகமாக பிடிக்கும் பிடிச்சிட்டு திரும்பி கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி லாக்கை ஓப்பன் பண்ணும் ஓப்பன் பண்ணி 3 பாட்டிலையும் வெளியாக்கிட்டு இது பன்னீர் சோடா அதை போட்டு இப்படி பிடிச்சி காருக்கு மிஷின் காருக்கு ஏற்றி இப்படி குளிக்க ஓப்பன் வைக்கும் போது இப்படி குளிக்க வைப்போம் அப்படி பாட்டில் ஏதாச்சும் இல்லை டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா தண்ணி கேஸ் வெளியாகும் உடனே அது பாட்டில் மாற்றிடுவோம் சோடா வந்து ஒரு 60 சுத்து இருக்கும் 2 அவுட்டு சோடாவுக்கு இந்த பாட்டுக்கு பிடிக்கணும்னா 60 சுத்து சுத்துவோம் ஒரு சுத்துக்கு ஒரு அவுட்டுன்னு சொல்றது 30 சுத்து சுத்தி முடிஞ்சனா ஒரு அவுட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு 2வது அவுட் போடுவோம் எசன்ஸ் எல்லாமே விலை ஏறிட்டு என்னெல்லாம் கம்மியாக சிலிண்டர்லாம் 300 ரூபாய்க்கு எடுப்போம் இப்போ பெரிய சிலிண்டர் வந்து 800 ரூபா 600 ரூபா வருது சிலிண்டர் டிமாண்ட் தான் அதுவும் கிடைக்க மாட்டுது அந்த காலத்தில் சோடா சாப்பிடுவாங்கன்னா
ஒரு பாட்டில உடைச்சி ஒரு லெமன் சோடா போட்டுவாங்க கடைக்கு போறது நான் சில 5 ரூபாய் போட்டுறோம் இன்ன ரொம்ப கம்மியா இருந்துச்சு எல்லாமே ரேட் அதிகமா இருந்துச்சு எல்லாம் அவ்வளவுதான் வியாபாரம் எல்லாம் போயிட்டே இருக்கு இப்போ நீங்க என்னடா பண்றீங்க சோடா பன்னீர் அப்புறமா சோடா போடுறோம் சோடா ரெடி ஆகுது பன்னீர் ரெடி ஆகும் இந்த பச்சை பாட்டு பன்னீர் இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம் நாங்க பன்னீருக்குன்னு தெரியாத ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம் அப்புறம் இது மேங்கோ இதே மேங்கோ சாப்பின்னு சொல்வாங்க இது மேங்கோ இது ஜிஞ்சர்லாம் போடுவீங்களா சிஞ்சருக்கு எசன்ஸ் இப்ப வரது இல்ல அதெல்லாம் அந்த வயிற்று வலிக்கு கேக்குறோம் வயிற்று வலிக்கு சிஞ்சருக்கு தான் அது இது இதுல பிரஷர்லயே ஆரஞ்சு இது இதான் வயிற்று வலிக்கெல்லாம் பல கால முன்னரங்களை முன்னாடி உள்ளவங்களாம் இதுதான் விரும்பி வயிற்று வலிக்கு வயிற்றால போச்சுன்னா மண்ணு நினைச்சு சாப்பிட்றது போகிறது அதான் இதான் இப்போ இந்த பண்டிகை காலங்கள்லாம் ஓடுதானா இப்போலாம் மழை காலத்துலாம் எங்களுக்கு 4 மாதம் வரைக்கும் வியாபாரம் கிடையாது இந்த வெயில் நேரத்தில் ஒரு 3.5 மாதம் 4 மாதம் எங்களுக்கு வியா ஓடும் அதுதான் இப்போ எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி பாட்டிலேருந்து எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில் வந்தோன்னா எங்களுக்கு சோடா கம்மா ரொம்ப லாஸ் எங்களுக்குலாம் சுத்தமாக வியாபாரமே இல்லை அதெல்லாம் இது சும்மா 4-5 கடைக்கு சலுகை போட்டு திரும்பி எங்கேயும் வெளி வேலைக்கு தான் போயிட்டு இருக்க மாதிரி சூழ்நிலை அந்த பாட்டில் வந்து லோக்கல் சோடா கம்பெனிங்கிறது எல்லாமே அறிஞ்சிருச்சு வியாபாரம் ரொம்ப குறவா போயிட்டு ஆனால் உண்மையாகவே இப்போ எல்லாம் மக்கள் இதுக்கெல்லாம் திரும்பி மாறுறாங்கன்னு நல்லா பேர் நிறைய இடத்துல இதை விரும்பி பார்க்குறாங்க மாறி தான் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இப்போ கோழி சோடாலாம் இப்போ இருக்கானா அது கோழி சோடாவும் இருக்குது என் கம்மியில் அதை ரெடி பண்ணல பாட்டில் விலை அதிகம் அதனால நான் அதை வாங்கி செய்யலாம் சிதம்பரம் மாயர்லாம் சோடா வந்துட்டு சீரியாலையும் வருது ஆனால் இப்போ எல்லாமே என்னென்ன கடகாரங்க வந்து இதை வாங்கி வச்சுட்டு திரும்பி கம்பெனிக்காரங்க பாட்டில் கொடுக்கணும் அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பாட்டிலே வாங்கி திரும்பி குடிச்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டா கம்பெனிக்காரங்க வந்து நம்மளை கேட்க போகிறதில்ல அப்படிங்கிறது கடகாரங்களும் அதுக்கு போயிட்டாங்க கருப்பு கலர் ஆரஞ்சு எல்லாம் போடும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 15 நாள் இருக்கும்போது கொஞ்சம் கலர் டிம்மு கிம்மு ஆச்சுன்னா உடனே கடகாரங்க வந்து ரிட்டர்ன் ஒதுக்கிடுவாங்க பீஸ் நாங்கள் எடுத்து போனாங்க சோடாவில் கேஸ்தல்னாலும் ஓப்பன் பண்ணி வச்சிருவாங்க கேஸ்தலில் தம்பி அப்படின்னா நாங்கள் போய் புதுசாக போட்டு மாற்றிப்போம் குறிப்பிட்டது எங்களுக்கு 15 நாளுக்குள்ளே இந்த சரக்கு அழிஞ்சிரும் மாதக்கணக்கு கூட வராது இந்த வாரம் ஒரு கடைக்கு போட்டு போயிருந்தா போட்டால் 20 பாட்டில் இந்த ஒரு வாரத்திலே காலியாகிடும் காலையில் மறாத வாரம் நாங்கள் புதுசாக ஒரு 1 லட்சம் போடுவோம் போகிறப்ப ஒரு ஒரிஜினலாக தான் போகுது ஒரு மாதத்துக்குலாம் இந்த இது எங்களுக்கு கிடையாது 15 நாள் 20 நாள் மிஞ்சி போனால் 20 நாளே அழிஞ்சிரும் நாங்கள் இப்போ இன்றைக்கி நீங்கள் போகிறனா 2 வாரத்தில் கடையில் காலியாகிடும் உடனே நாங்கள் அந்த எம்டி பாட்டில் எடுத்துகிட்டு வேறு பாட்டில் போட்டுருவோம் மக்கள் குடிக்கிற ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உள்ளது வந்து இதுதான் பழைய ஸ்டாக் போகிறது கிடையாது எதுவுமே கிடையாது பழசெல்லாம் கிடையாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தயாரிக்கிறோம் அதிகமாக போடும் போதும் உடனே மூவிங் ஆகி ஒரு ஒரு 20 நாளில் எங்கள் சாரு காலியாகிடும் பிளாஸ்டிக் பாட்டில் மாரி அந்த பாட்டில் இப்போ வயிற்று ரொம்ப நாள் இருக்கிற மாரி கிடையாது கடைக்குன்னா ஒரு 24 ஒரு பெட்டி 24 ஒரு பெட்டி வாங்குவோங்க இந்த வாரம் நாங்கள் போகிறோமா ஒரு 4 நாள் முடிஞ்சிட்டுனா உடனே ஃபோன் அடிப்பாங்க கொண்டு போட்டுருவோம் சிலிண்டர் வந்து எங்களுக்கு ஒரு இப்போ 5 குரோஸ் இல்லை 6 குரோஸ் பிடிக்கும் அவ்வளோதான் ஒரு குரோஸுங்கிறது 12 ஐயன் 144 கலர் நாங்கள் பிடிச்சோம்னா அந்த சிலிண்டர் வந்து ஒரு 6-8 குரோஸ் பிடிப்போம் சோடா பிடிச்சோம்னா அதில் 5 குரோஸ் தான் பிடிப்போம் அதுக்காடி சிலிண்டர் இறங்கிடும் 8 கிலோ தான் அதை கேஜி வைட்டு 8 கிலோ தான் வைத்தது எங்களுக்கு வந்து தெரியும் நாங்கள் அந்த கேஜிங்கிறது இது இதை வந்து சாய் தள்ளும் போது எங்களை கேஸ் ரிலீஸ் ஆகுது இந்த 3 கண்ணுலையும் கேஸ் ரிலீஸ் ஆகுது இந்த 3 கண்ணு வழியாக ஏறிடும் ஓகே ஏறிடும் ஏறிடும் இது இப்போ எத்தனை சுற்று சுத்தினா பாருங்க இதுதான் பன்னீர் இந்த கேஸ் ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக தரமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பன்னீர் டேஸ்ட் பாருங்களேன் ஆ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு அதாவது இந்த சோடாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துலேருந்து அவங்க நம்ம ஊர் மக்கள்லாம் வந்துட்டு கிராமத்துலாம் நிறைய குடிச்சிருக்காங்க இந்த சோடா குடிக்கிறப்ப அந்த வயிற்று வலி ஆகட்டும் கேஸ்டப் ஆகட்டும் உடனே நம்மளுக்கு வந்து அந்த கேட்கும் ஸோ நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் நோக்கி போகிறத விட நம்ம இந்த போல் நம்ம ஊரில் உள்ள மக்கள் வாழ்கிற வைக்கி தான் சரி நம்மளுக்கும் ஓரளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்காத இந்த மாதிரி சோடா பன்னீர் குடித்தாலும் சரி நம்ம உலகம் ஹெல்த்து அதை போல் நம்ம மக்களையும் வாழ வச்ச போல் தான் இருக்கும் ஸோ அது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் இந்த பன்னீர் அண்ணன் கொடுத்தாங்க ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லப்போகிறேன்
ஸோ அது இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ குடிப்போம்னா நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டேஸ்ட் வேணாலும் சரி, இந்த பன்னீர் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்க மாதிரி சோடா வயிற்று வலிக்கிற ஜிஞ்சர் அவங்களே பண்ணி தருவாங்க, அது கருப்பு கோலா. ஸோ அந்தமாரி நம்ம பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த பன்னீர் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் நினைக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் அந்த டேஸ்ட்டு இதில் வராது, இது டேஸ்ட்டு தனி. ஸோ அந்தமாரி நம்ம கண்ணு முன்னாடி போட்டு கொடுக்குறாங்க, இந்த பன்னீரோட டேஸ்ட்டு தனி, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ அண்ணனோட கடை பார்த்தீங்கன்னா சீரிய ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் சர்பத் கடையை வச்சுட்டாங்க, சோடா கடையை வச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த சீர்காழி மயிலாடுதுறை கொள்ளிடம் இந்தமாரி லைனில் வந்தீங்களா தெரியும், சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே கடை இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ணன் கடையில். அதே போல் ஊரில் அதாவது தமிழ்நாடு ஊரில் அனைத்து இந்தமாரி சோடா ஊழியர்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்து வாழ வைக்கணும், அதுக்காக தான் இந்த ஒரு வேண்டுகோள். நம்மளுடைய அந்த பழைய விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப வரணும், வியாபாரம் நல்லா அதிகமாக போகணும். ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நன்றி, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், பை.